நம்முடைய வெள்ளி விழா நாயகர் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சாதனைகளை இப்போது காணொளியிலே காண இருக்கிறோம். நமது மண்ணின் மைந்தர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேனால் துணை ஆயர் இந்நாள் தர்மபுரி ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் துரைராஜ் ஆண்டகை 1954 ஆண்டு ஜூன் 14 நாள் கோயம்புத்தூரில் பிறந்தார். இவரது பெற்றோரான திரு துரைராஜ், திருமதி சாரா பிரான்சிஸ் ஆகியோர் கிறிஸ்தவ விசுவாசத்திலும் உலக அறிவிலும் சிறந்து விளங்குமாறு இவரை வளர்த்து ஆளாக்கினர். பள்ளி படிப்பை சாந்தோ புனித பீட்ஸ் ஆங்கிலோ இந்திய பள்ளியிலும், இளநிலை கல்வியை சென்னை லயோலா கல்லூரியிலும் பயின்றார். 1975 ஆண்டு சாந்தோம் இளம் குருமட இல்லத்தில் குருத்துவ பயிற்சியை தொடங்கிய இவர் பூவிருந்தவல்லி திருஇருதய குருத்துவ கல்லூரியில் மெய்யியலும், பூனே பாப்பிரை குருமடத்தின் ஞானதீப வித்யா பீடத்தில் இறையியலும் படித்தார். 1981 ஆண்டு டிசம்பர் 28 நாள் சாந்தோம் பேராலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்த பெற்றார். 1982 ஆண்டு மே மாதம் முதல் புனித தோமையார் மலை புனித பத்ரிசியார் ஆலய உதவி பங்கு தந்தையாக ஓராண்டு பணி செய்தார். 1983 ஆண்டில் பூவிருந்தவல்லி திரு இருதய குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் பேராசிரியராகவும் குரு மாணவர்களின் உருவாக்குநராகவும் பணியை தொடங்கினார். பிரான்ஸ் நாட்டின் சொர்போன் பல்கலைக்கழகத்தில் காந்திய சிந்தனையில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் 1994 ஆண்டு பூவிருந்தவல்லி குருத்துவ கல்லூரி மெய்யியல் துறையின் தலைவராக உயர்ந்தார். 1995 ஆண்டு உயர்மறை மாவட்ட குருக்கள் பேரவை செயலராகவும் பேராயரின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் தேர்வு பெற்றார். திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களால் துணையாயராக நியமிக்கப்பட்ட இவரை 1999 ஆண்டு பிப்ரவரி 21 நாள் சென்னை மயிலை பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தினார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்ற விருது வாக்குடன் ஆயரான இவர் பேராயருடன் இணைந்து எளிய மக்களின் நலனுக்காக உழைத்தார். பேராயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களின் மறைவை தொடர்ந்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பரிபாலகராக பணியாற்றினார். 2012 ஆண்டு ஜனவரியில் மேதகு லாரன்ஸ் பயர்ஸ் அவர்களை தருமபுரி மறை மாவட்ட ஆயராக திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் நியமித்தார். இதையடுத்து பிப்ரவரி 20 நாள் திருத்தந்தையின் தூதர் சால்வதோரே பெனாக்கியோ முன்னிலையில் தருமபுரி மறை மாவட்டத்தின் 2 ஆயராக பொறுப்பேற்றார். மிகுந்த எளிமையும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட நமது ஆயர் சாதாரண மக்களோடு தம்மை இணைத்துக் கொண்டு அனைவரின் உள்ளத்திலும் நற்செய்தியை விதைத்து வருகிறார். A man who loved fun, a man who loves humor, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த உரையாடல்களை எப்பவுமே அவர் சிறப்பா மகிழ்ச்சியா ஆக்கணும்ன்றது ரொம்ப குறியாவே இருப்பார் அவர். இந்திய அளவில் லத்தீன் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் குடும்ப நல பணிக்குழுவின் தலைவராக 2 பதவி வகித்துள்ளார். பிஷப் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் நிறைய குடும்பங்களே, அதாவது பிரியும் தருவாயில் விவாகரத்தோ அல்லது அனல்மெண்ட்டோ வாங்கி பிரியும் தருவாயில் குடும்பங்களே மேரேஜ் என்கவுண்டர் மூலம் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த குடும்பங்களே சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால நிறைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டன. ஆயர் மேதகு சிங்கராயன் அவர்கள் ஓய்வை எடுத்து சேலம் மறை மாவட்டத்தின் திருத்தூதுவ நிர்வாகியாக பணிபுரிந்தார். தற்போது தமிழக ஆயர் பேரவையின் துணைத் தலைவராக செயலாற்றி வருகிறார். தருமபுரி மறை மாவட்ட மக்களின் நெடுநாள் கனவான மறை மாவட்ட பேராலய கட்டுமான பணிகள் இவரது முயற்சியால் நடைபெற்று வருகின்றன. நற்கருணை ஆண்டவரில் முழு நம்பிக்கை கொண்டவராய் ஆன்மீக வாழ்விலும் சமூக பொருளாதார நிலைகளிலும் இறை மக்களை வளர்த்து வருகிறார். அவர் பிசப்பாகிறதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பழக்கம். எப்போவுமே காலையிலையும் சாயந்தரம் வந்து திவ்ய நற்கருணை ஆராதனையில் ஆராதனை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க. வாழ்வும் பணியும் பெரிதும் ஏழைகளுக்கே என்னும் மனநிலையோடு தேவையில் உள்ளோரின் கல்வி, மருத்துவம்,
மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உதவி வருகிறார். பிஷப் லாரன்ஸ் பைஸ் பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து எப்போவுமே எளிமையாக இருப்பாங்க. முக்கியமாக வந்து வயசானவங்களுக்கு அவங்கள தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. கத்தோலிக்க இதழ்கள் மற்றும் நூல்கள் வழியாக எழுத்து பணியாற்றும் இவர் குருத்துவ கல்லூரிகளில் பகுதி நேர பேராசிரியர் பணியையும் தொடர்கிறார். ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழா காணும் நமது ஆயர் மேதகர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு தமது ஆயர் பணியை தொடர இறைவேண்டல் செய்வோம். இதயம் நிறைந்த வெள்ளி விழா வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து மகிழ்வோம். அடுத்து ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வரவேற்பு நடனம் வழங்குகிறார்கள். Yeah.
மிகச்சிறப்பாக இந்த வரவேற்பு நடனத்தை தந்த ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவியருக்கு நம்முடைய நன்றிகள். எஃப்எம்எம் அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றிகள். இப்போது ஆயர்கள் மேலே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆயர்களும் நம்முடைய உயர் மறை மாவட்ட முதன்மை தந்தை அவர்களும் வாழ்த்துறை வழங்க இருக்கிற நம்முடைய பேராயர் அங்கேயே இருப்பார். முன்னாள் பேராயர் மேதகு சின்னப்பா ஆண்டகை நம்மோடு வந்திருக்கிறார். அவரும் வாழ்த்துறை இருக்கிற இடத்திலிருந்து வாழ்த்துறை வழங்குவார். அருட்தந்தை அருள்ராஜ், அருட்தந்தை அருட்சகோதரி ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரி முதல்வர், பொதுநிலையினர் பணிக்குழு செயலர் திரு வனத்தையன் ஆகியோர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தை கருவிலே தாங்கி, தனது எண்ணத்திலே தாங்கி, தனது ஆலோசனை குழுவிலே கருத்துக்களை பெற்று, நம்முடைய உயர் மறை மாவட்ட அருட்தந்தையர்களுக்கு, நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு அறிவித்து அழைத்திருக்கிற நமது பாசமிகு பேராயர், இந்த மண்ணின் மைந்தரை நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே துணை ஆயராக பணி செய்த நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களை நன்றியோடு வாழ்த்த, அவரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர் நம்முடைய மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனி சாமி ஆண்டகை அவர்கள். பேராயர் அவர்கள் வந்திருக்கிறவர்களை வரவேற்க இதோ வருகிறார். இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இன்றைய நாள் வெள்ளி விழா நாயகர் மேதகு முனைவர் ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களே, எங்களது எளிய அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட மேனாள் பேராயர் மேதகு முனைவர் ஏஎம் சின்னப்பா அவர்களே, செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் நீதிநாதன் அவர்களே, வேலூர் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் பெருத்தந்தை முனைவர் ஜான் ராபர்ட் அவர்களே, அன்பிற்குரிய சகோதர குருக்களே, இருபால் துறவியர்களே, என் உளம் கனிந்த இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கும் தருணம் இது. சென்ற ஜனவரி மாதம் 2019 ஆண்டு அன்று மேனாள் பேராயர் முனைவர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகி அவர்களுக்கு அவர் ஆயராக 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய ஒரு தருணத்தில் நம்முடைய உயர்மறை மாவட்டமானது ஒரு சிறப்பான ஒரு அன்பு நிறைந்த குடும்ப விழாவினை அவருக்கு தயார் செய்து அவரை அன்று வரவேற்றோம். இந்த 10 வருடங்களிலே மீண்டும் இன்று நமது மத்தியிலே பல வருடங்களாக குருவாக ஆயராக பரிபாலகர் தந்தையாக பணியாற்றி இன்று தருமபுரி மறைமாவட்டத்திலே ஆயராக சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் இன்றைய வெள்ளி விழா நாயகர் அவர்களை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
திருவிவிலியத்திலும் திரு அவையின் வரலாற்றிலும் யுவிலி ஆண்டுகள் சிறப்பிடம் பெறுகின்றன. கடவுள் நமக்கு தந்துள்ள அவருடைய இறை பராமரிப்பின் இலக்கணமாக இந்த யுவிலி ஆண்டு திகழ்கின்றன. அதிலும் குறிப்பாக ஆயத்திருளைப்பாட்டு வாழ்விலே 25 ஆண்டுகளை கொண்டாடுவது என்பது இறைவனின் அரும்பெரும் கொடைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த தருணத்திலே அன்புடன் உங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இச்சமயத்திலே ஒரு ஆயருக்கு உரிய சில சிறந்த பண்புகளை நமது விழா நாயகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களோடு ஒப்பிட்டு உங்கள் சார்பாக விழா நாயகரை வாழ்த்துகின்றேன். முதலிலே பணிவிடை. அன்புக்குரியவர்களே, அகில உலக திரு அவையின் அனைத்து ஆயர்களும் ரோமை தலத்தெருவ அமையின் ஆயரான திருத்தந்தையோடு ஒன்றித்து பணிபுரிகின்றார்கள். The bishops of the universal church are in the collegial relationship with the bishop of Rome. துய பேதுருவின் வலிவரும் திருத்தந்தை அவர்கள் பணியாளர்களுக்காம் பணியாளராக இருக்கின்றார். சர்வோஸ் சர்வோரும் தேயி. எனவே ஒவ்வொரு ஆயரும் தாம் திருபீட ஆட்சியின் அதிகாரத்தை பணிவிடை பொறிவதில் அடையாளப்படுத்த வேண்டும். யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்ற கேள்வியானது இன்றைய நற்செய்தியில் எழுப்பப்பட்டது. அதை பற்றி அருமையான தியான சந்தனையை மேதகு ஆயர் நீதிநாதன் அவர் நமக்கு தந்தார். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையின் ஆடுகளை கருத்தோடு பராமரித்து பாதுகாப்பதில் ஒரு மறை ஆயரின் பணிவிடை புரியும் பண்பு சிறப்பாக விளங்குகின்றது. கடந்த 2021 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றிய ஆயர் திருநிலைப்பாட்டு திருப்பலி மறையுரையிலும் இக்கருத்தை வலியுறுத்தி கூறுகின்றார். அவர் கூறியது, ஆயராக திருநிலைப்படும் அன்பு அருட்பணியாளர்களே, நீங்கள் இயேசுவின் மறைவுடலுக்கு பணியாளர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று நினைவூட்டினார். மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் நமது சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் சகோதர குருவாகவும் ஏற்கனவே நான் கூறியபடி பல நிலைகளில் சிறப்பாக பணிபுரிந்து தருமபுரி மாவட்டத்தின் சிறப்புற தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு பணிவிடை புரிவதில் இறைவனை காண்கின்றேன் என்ற அன்பு உள்ளத்துடன் சிறப்பாக எளியோருக்கு நான் நற்செய்தியை அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே பணிவிடை செய்ய என்றுமே தயாராக இருக்கின்றார் இத்தகைய அருமையான ஆயர் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள். இரண்டாவதாக ஆசிரிய பணி. கத்தோலிக்க திரு அவையின் திருமறை எண் 888 இவ்வாறு கூறுகின்றது, பிஷப்ஸ் ஆர் ஹெரால்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் who draw new disciples to Christ. They are all authentic teachers of the apostolic faith endowed with the authority of Christ. ஒரு ஆயரின் மெய்ப்பு பணியோடு சேர்த்து அவருடைய கற்பிக்கும் பணியும் போதிக்கும் பணியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவை. மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் குருவாகவும் ஆயராகவும் ஒரு ஆசிரியராகவும் அடையாளம் காணப்பட்டார் என்பதற்கு இங்கு திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அருட்பணியாளர்கள் அனைவருமே சாட்சியாக இருக்கின்றனர். ஏறத்தாழ பூவிருந்த குருமடத்தில் மெய்யியல் இறையியல் பயின்ற அனைவரும் கண்டிப்பாக அவருடைய வகுக்களில் படுத்தியிருப்பார்கள். எனவே அவர் ஆயராக மட்டுமல்ல
ஆசிரியராகவும் இருந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. மேலும் ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் வகுப்புரை கற்பித்தலுக்கு மட்டும் பேறு பெற்றவர் அல்ல. ஆழமான இறையில் சிந்தனை நிறைந்த மறை உரைகளுக்கும் வல்லவர் ஆவார். தனது கல்வி ஞானத்தை நற்செய்தி அறிவிக்கும் பணியில் வெளிப்படுத்தி போதிக்கும் பணியை திறம்பட ஆற்றிடும் வித்தகர் அவர். அதற்கு மிக சிறந்த உதாரணம் அவருடைய ஆயத்திறனைப்பாட்டுக்கு விருதுவாக்கு ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. மூன்றாவதாக, இறுதியாக, தோழமையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றார். ஆயர் அவர்களின் தோழமை குணத்தை நினைத்தால் புனித அகுஸ்தீனார் அவர்கள் தன்னுடைய திருநிலைப்பாட்டு ஆண்டு விழா மறைவுரையில் கூறிய வார்த்தைகள் எனது நினைவுக்கு வருகின்றன. When I am terrified by what I am for you, I am given comfort, but what I am with you. For you I am a bishop, with you after all I am a Christian. அன்புக்குரியவர்களே, நான் இதுவரை பார்த்து அறிந்து கொண்டதில் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களின் தோழமை குடும்பம் பெரியது என்று உணர்கின்றேன். ஆயருக்கு உரிய நிலையையும் தாண்டி சகோதர மனப்பான்மையோடு, எண்ணற்ற குருக்களோடு, இருபால் துறவியரோடு, இறை மக்களோடும் அவர் கொண்டுள்ள நட்புறவும் அக்கறையும் பாராட்டுதலுக்கு உரியது. அனைவரோடு சகஜமாக பழகி, நகை சுவையாக பேசி உறவாடி, மனம் திறந்து பேசி மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியை விதைக்கும் நுண்கலையை கற்றுத் தேர்ந்த கலைஞனாக அவர் விளங்குகின்றார். ஆயர்களின் கூட்டத்திலே அவர் பேசும் பொழுது அவருடைய கருத்தானது தெளிவாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும், நகைசுவையாக இருக்கும், மனதிலே பதிக்கக்கூடிய அருமையான வார்த்தைகளாக இருக்கும். அவர் ஒரு துறவியாக, குருவாக, அனைவருக்கும் ஒரு சகோதரனாக தோழமையில் தன்னுடைய ஆயிற்பணியை சிறப்புற செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மூன்றாவது நிலையிலும் கூட தோழமைக்கு ஏனைய ஆயர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இத்துணை சிறப்புகள் நிறைந்த நமது வெள்ளி விழா நாயகர் மேதகு முனைவர் டாக்டர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்களை நமது மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பாக உளமாற வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு நமது ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அவருடைய ஆயர் பணி வாழ்வை, தருமபுரி மறை மாவட்டத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவரையும் இறை அன்பில் வழிநடத்துவாராக. இந்த என்னுடைய மன சிந்தனையுடன் உங்கள் அனைவரையும் இந்த வாழ்த்து நிகழ்ச்சியில் ஆக்கப்பூர்வமாக அன்புடன் அழைத்து விடைபெறுகின்றேன். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நமது பாசமிகு பேராயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வந்திருக்கிற நம்முடைய விருந்தினர்களை நாம் பெருமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லும் விதமாக. இப்போது வெள்ளி விழா நாயகர் ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களுக்கு நமது பாசமிகு பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து தருகிறார். அடுத்து நமது பேராயர் அவர்களுக்கு சாந்தோம் மறைவட்ட முதன்மை தந்தை அருட்தந்தை பேட்ரிக் ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்து நமது முன்னாள் ஆயர் பாசமிகு பேராயர் ஏ எம் சின்னப்பா ஆண்டகை அவர்களுக்கு கிளமன் பாலா திருவள்ளூர்
மறைவட்ட முதன்மை தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்து ஆயர் செங்கல்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களுக்கு அருட்தந்தை அருளானந்த் பேட்ரிக் மணலி மறைவட்ட முதன்மை தந்தை, உதகை மறை மாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்கள் தனது மறை மாவட்ட மேய்ப்பு பணிக்கின் தேவைகளுக்காக உடனே செல்ல வேண்டியிருப்பதால் அவர் சென்றுவிட்டார். வந்த ஆயர் அவர்களுக்கு, உதகமண்டலம் ஆயர் மேதகு ஆயர் அமல்ராஜ் அவர்களுக்கு நமது உயர் மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் மறை மாவட்ட நிர்வாகி பேரருட்தந்தை ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு நுங்கம்பாக்கம் மறைவட்ட முதன்மை தந்தை அருட்தந்தை டி ஆண்ட்ரூ அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். இப்போது வாழ்த்துறை நிகழ்வுகள். நான்கு பேர் நமக்கு நம்முடைய வெள்ளி விழா நாயகரை வாழ்த்தி பேச இருக்கிறார்கள். வாழ்த்துறையாளர்கள் நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக அவற்றை நிகழ்த்த வேண்டும் என்பதை பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே ஆயர்கள் சார்பாக நமது முன்னாள் பேராயர் மேதகு ஏ எம் சின்னப்ப ஆண்டகை அவர்கள். நான் முன்போல அதிக சத்தமாக பேச முடியாது, இருப்பினும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. இத்தகைய ஒரு பெருவிழாவை நீங்கள் பொறுப்புடன் மிக சிறப்பாக கண்கவரும் விதத்திலும் உள்ளத்திலே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலும் சொற்பொழிவுகள், திருப்பலி, திருப்பலியின் உரை, இசைக்குழுவினர் மிக தரமான, எந்த விதத்திலும் நான் கூட தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவில் பாடினார்கள். ஏகட்ட பாட்டில் என்ன கொஞ்சம் ஏதாவது சொல்லிடுவேன். அநேக ராகங்கள் சிறப்பாக மாண்டு ராகத்திலே அவர் பாடிய அந்த கம்யூனியன் பாட்டு, அப்புறம் சிறுவர் சிறுமியர் எல்லாம் நல்லா பாடினாங்க. நமது டான்ஸ் ஆனது கூட சண்முக பிரியா ராகத்தில், அதை அவங்க நினச்சி ஆடினாங்களோ என்னமோ தெரியல, சண்முக பிரியா ராகத்தில் தான் அந்த டான்ஸ் ஆடப்பட்டது. லாரன்ஸ் அவர்கள் என்னை கேட்டார்கள், ஆண்டவரே இது என்ன ராகம்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், இது தில்லான மோகனம்மாள் படத்தில் வருகின்ற சண்முக பிரியா ராகம்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு முதலே தெரியும் அப்படின்னார். அவர் எப்பவுமே அப்படிதான் ஒரு நகைச்சுவையாக கேட்டுவிட்டு எனக்கு இதெல்லாம் தெரிந்தது தானே அப்படின்வார். அவர் கோயம்புத்தூர்ல, நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, நான் எப்பதான் ஒரு தடவை பாரு இந்த ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கள. செமினியரசிங்களுக்கு பாஸ்டல் தியாலஜி எடுக்க போனாராம் என்னுடைய சகோதரர்கள் சொன்னார்கள். ஒரு பங்கு உருவானர் எப்படியெல்லாம் இருக்கிறாம் என்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று செமினேரின் கேட்டார்கள். அவர் எல்லோரும் சொன்னார்களாம், அவர் அன்பாக இருக்க வேண்டும், ஏழைகள் மேல் இறங்க வேண்டும், நல்ல உரையாற்ற வேண்டும், பழக வேண்டும் எல்லாம் சொன்னார். அப்புறம் ஆண்டவரே நீங்கள் ஒரு டாக் கொடுங்கன்னு கேட்டதுக்கு லாரன்ஸ் பை சாண்டர் சொன்னாராம், நான் சொல்ல வேண்டியதாக நீங்களே சொல்லிட்டீங்க, ஆகவே இன்னொரு உரை தேவையில்லை என்று அவர்களை பாராட்டி விட்டு சென்றாராம். ஆகவே அமைப்பு ரீதியாகவும் இசை ரீதியாகவும் மிக அழகாக, இது நமது பேராயர் அவர்கள் 2019 எனக்கு சில்வர் ஜூபிலி விழா எடுத்து மிக நன்றாக கொண்டாடி என்னை மகிழ்வித்தார்கள்.
இப்பொழுது இன்னொரு சில்வர் ஜூபிலி கொண்டாட்டி இவர் வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்திருக்கின்றோம். நமது பேராயருக்கு எப்போ கொண்டாடுறது? அவர் எல்லாருக்கும் விழா கொண்டாடுறாரு, அவருக்கு ஒரு விழா தனியாக அந்த மாதிரி ஒன்று கொண்டாடணும். நீங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏனென்றால் அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமாபுரிக்கு சென்று விட்டாலும் சென்று விடுவார். அதற்கு முன்னதாகவே அவர் ஆற்றிய அரும் பெரும் காரியங்களுக்கு, எங்களெல்லாம் வாழ்த்தியவருக்கு நாங்கள் வாழ்த்த வேண்டும். நாம் அனைவரும் சார்ந்து நாம் ஆர்ச்சிசஸ் மெம்பர் தானே நானே, நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை வாழ்த்த வேண்டும். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் கூடாது, எதுவும் காத்துக்கிட்டு இருந்தால் ஒழுங்காக நடக்காது. ஆகவே ஒரு நல்ல நாள், நல்ல விழா, அவருடைய பிறந்த நாளாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இயர். வி ஹவ் டு ஆர்கனைஸ் அ வெரி ஃபிட்டிங் ட்ரிபியூட் ஃபார் ஹிஸ் பர்சனாலிட்டி அண்ட் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் வாட் ஹி இஸ் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி. புதிதாக வந்திருக்கின்ற விஜி தந்தை அவர்கள் எனக்கு ஒரு கட்டளையிட்டார், அதை வழிமொழிந்திருக்கின்றார்கள் நமது வென்சன் சின்னத்துறை தந்தையார்கள். அதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ரெண்டு பேருமே சொன்னாங்க, நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா நிறைய நெருக்க மாட்டீங்க, உளறிடுவீங்க, ஆகவே நீங்கள் எழுதியே வாசித்துருங்க அப்படின்ட்டாங்க. அதை நான் பார்த்தேன். நான் ஒரு இலக்கியவாதி, இலக்கியம் படித்தவன், ஒரு ஆன்மீகவாதி, நீங்கள் சொன்னால் பரவாயில்ல, ஒரு இலக்கியவாதிகளை பக்கத்தில் வைத்து கொண்டு ஒரு அனுபவபூர்வமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை இதை நான் பிரிண்ட் பண்ணியே கொண்டான்ட்டேன், லேமினேட் பண்ணியும் கொண்டான்ட்டேன். எல்லார் கையிலும் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நீங்கள் கீழே போட்டு போயிடுவீங்க. அதனால்தான் மேதுகாயர் லாரன்ஸ் பயர்ஸ் அவர்களது ஆயிரப்பணியில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்யும் விழாவின் போது அன்னாருக்கு ஆயர்கள், பேராயர்கள், பொதுமக்கள், ஆயர்கள் சார்பாக அளிக்கும் புகழ் உரை. இவ்விழா வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்தும் வசந்த காலத்தில் நிகழ்வது தனி சிறப்பு. ஆயரவர்கள் ஆற்றிய அரும் பணிகளை திரும்பி பார்க்கிறோம். அன்பாகி, அருளாகி, அகமாகி, புறமாகி, ஆனந்தமயமாகி, எங்கும் நிறைந்த இறைமகன் இயேசுவை இதயத்தில் ஏந்தியவர்தாம் ஆயர் லாரன்ஸ் பயர்ஸ். உள்ளும் புறமும் நிலையாய் நின்று மண்பதை காக்கும் அன்னை மரியாவின் வழியில் பணியாற்றியவர்தாம் ஆயர் லாரன்ஸ் பயர்ஸ் அவர்கள். இவர் அணுக்கள் தோறும் அன்பால் உருகும் கணுக்கள் இல்லா கரும்பாய் இணைப்பவர். எல்லாம் படிச்சு பார்க்கணும், நல்லா அருமையான வார்த்தை. கணுக்கள் இல்லா கரும்பாய் இருப்பவர், தும்பைப்போ உடை அழகு, தெவிட்டா மொழி அழகு, வெறுப்பின் நிழல் படியா, வெறுப்பின் நிழல் படியா. இந்த வெறுப்புன்றது அவர்கிட்ட பார்க்கறது ரொம்ப கஷ்டம். வெறுப்பின் நிழல் படியா நெஞ்சம், மாந்தர் அனைவரையும் மனித நேயத்தோடு உறவாடும் உத்தமர் இவரன்றோ, யாதும் ஊரே யாவரும் காளிர் என்னும் கனியன் பூங்குன்றனாரின் கருத்தியலை கனவிலும் நினைவிலும் வாழ்ந்தவர் இவரன்றோ, கனவாலும் நினைவாலும் அல்லலுற்று வாழ்பவரை நினைவில் கொண்டு நெஞ்சார நேசிக்கும் மாமனிதர் இவரன்றோ, தூய உள்ளம் தொண்டாற்றும் ஈர இதயம் ஏழைகளுக்கு இறங்கி ஈகை புரிவதில் இணையற்ற இனியவரே, எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் மனித நேயத்தில் உயர்ந்தோங்கி ஈகைக்கும் இணையற்றவராய் திகழ்ந்து நின்ற தனிப்பெரும் தலைவன் அல்லவா நீரே. திருவாய் உருவாய் திருச்செல்வமாய் வெண் சுடராய் தேனாய் இனிப்பவர் நீர் நீவர்தாம் என்போமா. கோப்பெரும் சோழன் பிசிராந்தியார் ஆகியோரின் நட்புக்கு இலக்கணமாய் இயங்கி இணைந்தவராய் விளங்கியவரும் நீரன்றோ. நீர் வெறுப்புணர்வின் நிழல் படியா, அதாவது ஹேட்ரட், உள்ளும் புறமும் சொல்லாலும் லாரன்ஸ் ஆண்டவர்கிட்ட அந்த வெறுப்புணர்வு இருக்காது.
நீர் வெறுப்புணர்வின் நிழல்படியா நெஞ்சினராய் ஞானத்தின் ஊற்று கண்ணராய் வாழ்ந்தது உம் வரலாறு என்போமா. இறைவனோடு நீர் இணைந்திருக்கும் இஸ் அ மேன் பார் ப்ரேயர். இறைவனோடு நீர் இணைந்திருக்கும் பாணியே எங்கள் நினைவிலிருந்து நீங்க வரலாறு குருமானவர்களோடு நீர் உறவாடும் தன்மையோ எடுத்துரைக்க முடியா வரலாறு பற்றா பேராறு. நாம் சேர்ந்து பணியாற்ற காலம் திரும்பி வராதா? அதான் நாங்கள் ரெண்டு பேரும் துணையாயராக நாம் சேர்ந்து பணியாற்றினோம். நாம் சேர்ந்து பணியாற்றிய காலம் திரும்பி வராதா என நான் ஏங்கியது உண்டு. தனக்கென வாழா பிறர்க்காகவே வாழ்ந்த உன் பேர் உபகார ஆளுமை பர்சனாலிட்டி எமக்கெல்லாம் இருந்திருந்தால் பயஸ் நீர் ஆற்றும் பணியில் பொன் விழா என்ன, வைர விழா என்ன, என்ன நூற்றாண்டு விழா என்ன, உன் வாழ்நாள் முழுதும் நீண்டதொரு ராக மாளிகையாகவே இசைக்கப்பட நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மயிலை, அதாவது ஆட்சி டயசிஸ் அண்ட் சப்ரகன்ஸ், சென்னை மயிலை ஆயர் உரை மாவட்ட குழுமம், இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். இதயத்திலிருந்து வெள்ளி விழா நாயகரை வாழ்த்திய நமது பேராயர் அவர்களுக்கு நமது இதயமார்ந்த நன்றிகள். அடுத்து அருட்தந்தையர்கள் சார்பாக முன்னாள் நமது உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவும் தற்போதைய பெரவள்ளூர் பங்கின் பங்கு தந்தையுமான பேரருட்தந்தை எம் அருள்ராஜ் அடிகள். சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் துணையாயரும் இந்நாள் தருமபுரி மறை மாவட்ட ஆயருமான மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களின் ஆயராக அருட்பொழிவு பெற்ற வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள், பொதுநிலையினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பணிவான வணக்கங்களும். சில பதவிகளால் சிலருக்கு பெருமை, ஆனால் சிலரால் சில பதவிகளுக்கே பெருமை. அந்த வரிசையில் நமது மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள் அந்த ஆயர் பதவிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார். இவரில் நான் கண்ட சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் பல நல்ல செயல்களை செய்ய காரணம் இறைமையில் ஒன்றிப்பு, அவரது ஜப வாழ்வு, தன்னை அழைத்த உன்னத இறைவனின் உறவை என்றும் பற்றி கொண்டு தனி ஜபத்தில் நற்கருணைநாதரின் பிரசன்னத்தில் உறைந்தது இவர் வெற்றிக்கு காரணம் எனலாம். எவ்வளவு பணி சுமைகள் இருப்பினும் இறைவனுக்குதான் முதற்துவம் என்று இருப்பவர். தினந்தோறும் நற்கருணை சிற்றாலயத்தில் மதியம் 2:30 முதல் 3 வரை நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்திலே மூழ்கி இருப்பவர். இதை நான் பலமுறை நேரில் கண்டிருக்கிறேன். இது எனக்கு மிகவும் பிடிக்கும். இவர் மிக சிறந்த அறிவாளி, மெய்யல் மற்றும் இறையல் துறைகளில் புலமை பெற்றவர். காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து அதை சிறப்பாக கையாள்பவர். உதாரணத்துக்கு காந்தியத்தின் முனைவர் பட்டம் பெற்று படிப்பில் மட்டுமல்லாமல் தன் வாழ்விலும் காந்தியின் கோட்பாடான அகிம்சை வழியில் பழிக்கு பழி என்னும் எண்ணம் இல்லாமல் காந்தியவாதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். இது குருக்களாகிய எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நேரம் தவறாமை என்னும் கொள்கையை அச்சுப்படாமல்
பின்பற்றுவதில் இவருக்கு நிகர் இவரே. இவர் மட்டுமல்லாமல் தன்னுடன் பழகுகிற குருக்களும் பணியாளர்களும் கூட பின்பற்ற வேண்டுமென்ற உயர் எண்ணம் உடையவர். உதாரணமாக கூட்டு திருப்பலி தொடங்கியவுடன் குருக்கள் தமது விருப்பம் போல எந்த நேரத்திலும் திருப்பலியில் சேருவதற்கும் அல்லது வெளியேறுவதற்கும் சிறிதும் இடம் கொடாதவர். ஆயரின் கனிவோடு கூடிய இந்த கண்டிப்பு எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இவரது சொல்வளம் மிகவும் பாராட்டுக்குரியது. மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக இருப்பது மிக கடினம். அவர்களது அலைக்கற்றையோடு ஒத்துப்போனால் மட்டுமே மனதுக்கு பிடித்தமான ஆசிரியராக முடியும். அவ்விதத்தில் தனது நகைச்சுவை உணர்வால் மாணவர்களை கவர்ந்தவர். இவர் பேராசிரியராக இருந்தபோது மாணவர்களை நகைச்சுவையால் வசப்படுத்தியவர். சிரிப்போடு சிந்தனையை கலந்தவர். இவர் குருக்களோடு நன்றாக பழகி அவர்களை மிக சிறப்பாக வழி நடத்தியவர். அது மட்டுமல்லாமல் திருப்பலி நிறைவேற்றும் போது இவரின் கருத்தாழமிக்க மடைத்திறந்த வெள்ளம் போல சரளமாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆற்றும் மறைவுரைகளால் இறை மக்களை தன்வயப்படுத்தும் மந்திரக்காரர். இதுவும் எங்களுக்கு பிடிக்கும். இயேசுவின் பிறப்பு மானிடத்தின் சிறப்பு என்பதை உணர்ந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண இவர் ஏழைகளுக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். ஒதுக்கப்பட்ட தலித் மக்கள் மீது மிகுந்த பற்று கொண்டு அவர்களின் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மிகவும் உழைத்து கொண்டிருப்பவர். அன்பு கொண்ட நெஞ்சம் அளவு பார்ப்பதில்லையும் தலித் மக்களின் கல்வி தரத்தையும் வாழ்க்கை உயர தரத்தையும் உயர்த்த அரும் பாடுபட்டவர். பிறரின் ஏழ்மை நிலையை புரிந்து கொண்டு உதவும் மாமனிதர் இவர். ஆயரின் அன்பு கொண்ட நெஞ்சம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒப்பீனியன்ஸ் மே டிஃபர் பட் நாட் த ரிலேஷன்ஷிப் என்று கூறுவார்கள். தன்னிடமிருந்து மாற்று கருத்து உடையவர்களையும் மதிப்பதும் மாற்று கருத்துடைய மேலதிகாரிகளுக்கு இன்முகத்துடன் கீழ்ப்படிவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். இம்மாமனிதரை பற்றி எங்களுக்கு பிடித்தமானவைகள் இன்னும் பல உள்ளன. ஆனால் காலம் கருதி இவர் செல்லுமிடமெல்லாம் இறைவன் இவரோடு இருந்து இவரை வழிநடத்தி இவர் செயல்களில் வெற்றி பெற அனைத்து குருக்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு நமது நன்றிகள். ஸ்டெல்லா, இது இவரது பெயரும் இவரது இவர் பணி செய்கிற கல்லூரியின் பெயரும். ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி முனைவர் ஸ்டெல்லா அவர்கள். குட் ஈவினிங், கிரீட்டிங்ஸ் ஆஃப் ஃபெய்த். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை அறிவிக்கவும் விடுதலை பறைசாற்றவும் அழைக்கப்பட்ட தருமபுரி மாவட்ட மேதகு ஆயகர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கும் நமது பாசமிகு மேதகு ஆயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கும் செங்கை மறைமாவட்ட ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களுக்கும் ஆயர் சின்னப்பா அவர்களுக்கும் முதன்மை குரு ஃபாதர் ஆண்டனிசாமி அவர்களுக்கும் பங்கு தந்தை ஃபாதர் வின்சென்ட் சின்னத்திரை அவர்களுக்கும் அருள் தந்தையர்கள் பொதுநிலையினர் துறவுற சபையினர் மற்றும் வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வானளவில் உயர்ந்த பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கும் நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் பெருமைக்குரிய மண்ணின் மைந்த மயிலை தருமபுரி மாவட்ட
ஆயர் பேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இறைபனியில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி நிறைவேறும் ஆண்டை ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்வுடன் கொண்டாட இங்கு அனைவரும் கூடியுள்ளோம். இந்த அருமையான தருணத்தில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பை பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி சபையை சார்ந்த சகோதரிகள் சார்பாக, செல்லாமரிஸ் காலேஜின் சார்பாக, இங்குள்ள அனைத்து கன்னியர்களின் சார்பாக ஆயரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூறலாம் என ஆவலாக உள்ளேன். இவர் சிறு வயதிலிருந்து எஃப்எம்எம் அருள் சகோதரிகளோடு ஒரு சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தியவர். பீட சிறுவராய் எம் ஆலயத்தில் பணிவுடன் பாசத்துடன் இறைவனுக்கு ஊழியம் செய்தவர். மிகவும் எளிமையானவர், எல்லாரோடும் அன்பு செய்யப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் எளிமைக்கு ஒரு சிறந்த சான்று நம் ஆயரவர்கள். அவரது வாழ்க்கை, அவரை சார்ந்த பொருட்கள், அன்றாடம் ஆயர் அவர்கள் பயன்படுத்தும் அனைத்துமே எளிமை. எங்கும் எளிமை, எதிலும் எளிமை, எண்ணமும் சொல்லும் செயலும் எளிமைக்கு இலக்கணம். ஏழைகளின் நண்பர், எத்தகைய நிதி உதவிகள் யாரிடமிருந்து பெற்றாலும் அவற்றை ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காகவும் பசிபினி போக்குவதற்காகவும் அவர்கள் நலம் கருதி செய்பவர். அமைதியான, அன்பான நற்செய்தியின் வழியில் முன்னின்று நீ உன் வழக்கரம் செய்வதை இடக்கரம் அறியாமல் இருக்கட்டும் என்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி வாழ்ந்தவர் நம் பாசமிகு ஆயர். எல்லா நேரமும் அவர்களுக்கு கண் போன்றது. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலோ, ஒரு கூட்டத்திற்கு வர இசைவு தெரிவித்தாலோ, குறைந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆயர் அவர்கள் சிறியதாக இருந்ததாலும் பெரியதாக இருந்தாலும் எந்த பாகுபாடு பாராமல் அனைத்து நேரத்திற்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். மறைவுரை, தியானம், மற்ற கொண்டாட்டங்களுக்கு அழைக்கும் போதெல்லாம் ஆடம்பரமின்றி மிக எளிமையாக மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு கொடுத்த பணியை செவனை முடித்து செல்லும் எளிமையான மறைபோதகர். ஆயர் அவர்கள் சிறந்த ஒரு வாசகர். தனது அறை, வாகனம், அலுவலகம் ஒவ்வொன்றையும் ஒரு குட்டி நூலகமாக அமைத்து வைத்திருக்கின்ற பண்பு மிக சிறப்பானது. அந்த வகையில் புதிய ஆழமான அறிவை தேடும் மேதகுகளோடு மேதையாக வளம் வருபவர் நமது பாசமிகு ஆயர் அவர்கள். அவர் மரி அன்னையிடம் கொண்டிருக்கும் ஆழ்ந்த பக்தி மேன்மையானது, மகத்தானது. அனைத்து இறை மக்களையும் மரியனிடம் எடுத்து செல்வது அவரின் மேன்மைக்குரிய குறிக்கோள். நாம் அனைவருக்கும் முன்னோடியாக, முன் உதாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். எத்தகைய கட்டண சூழ்நிலையிலும் தீர்மானங்களை தேர்ந்தெடுக்க நேரத்திலும் நற்கருணை நாதரின் முன்பாக பல நேரம் மண்டியிட்டு ஜபித்து தக்க முடிவுகளை எடுப்பவர். அத்தகைய சூழலில் அவர் நமக்கு ஓர் இறைவன் இறை தூதராக தெரிகிறார் என்பதை மறக்க இயலாது. ஆயர் நியமனத்தின் 25 ஆண்டுகள் நிறைந்து வெள்ளி விழா காணும் நாயரே, உன்னதமானவர், உம் ஆசீர்வாதத்தில் உம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று வாழ்த்துகின்றோம். உம் பணியில் எம் சபையும் எப்போதும் துணை நின்று உமக்கா இறையருளை இறைவனிடம் மன்றாடுவோம். தங்களின் ஆயபணி தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அருளும் ஆசீரும் நிறைந்ததாக அமையட்டும். இறைவனைக்கென தன்னை அருள் தந்தையாகவும் ஆயராகவும் அர்ப்பணித்து அருள் பொழிவு பெற்ற இவ்வாண்டில் இறைவன் எல்லா நலங்களையும் வளங்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நீங்கள் இறைவனை முழுமையாக உணர்ந்து அவர்களுக்கு உகந்த ஆயனாக இருப்பது போல் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளையும்
இறைபாதத்தில் அழைத்து செல்ல தேவையான அனைத்து வளங்களையும் இறைவன் அருள் தர இத்தருணத்தில் வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் கடந்து இறை அனுபவத்தில் மென்மேலும் தொடர வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இருவாள் துறவியர் சார்பாக வாழ்த்துறை வழங்கிய அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்கு நன்றி. அடுத்து பொதுநிலையினர் சார்பாக இறுதியாக வாழ்த்துறை வழங்க நமது உயர் மறை மாவட்ட பொதுநிலையினர் பணிக்குழுவின் செயலர் திரு வனத்தையன் அவர்கள். இறையாட்சி தேடலில் புனிதன் இயேசுவின் பாதையில் தூய ஆவியின் ஆற்றலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயர் பணியில் வெள்ளி விழா காணும் மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகையே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மில் மகிழ்கின்றோம். வாழ்க நீவீர் பல்லாண்டு. கோவை நகரில் திரு துரைராஜ், திருமதி சாரா பாஸ்கர் தம்பதியருக்கு 1954 ஜூன் 14 பிறந்தவரே. சென்னை புகழ்பெற்ற பள்ளி கல்லூரியில் பயின்று பட்டங்களை பெற்றவரே. காந்திய சிந்தனையை பிரான்ஸ் நாட்டில் செர்போன் பல்கலைக்கழகத்தில் பட்டமாக கற்று தேர்ந்தவரே. வள்ளுவன் பொய்யாமொழி நழுவாத நற்குண தவப்புதல்வரே. எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்ற விருது வாக்கோடு காலத்தை கணிக்கும் காவிய தலைவனே. சொல்ல விரும்பும் கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பவரே. எழுதுகோளின் கூர்முனை போன்று சொல்லாற்றல் மிக்கவரே. சிந்தனை சிற்பியே, புன்னகையின் நகைச்சுவை புலவரே. கடமையின் காரணத்தை அறிந்து செயலாற்றும் அட்சய பாத்திரமே. அகந்தை இல்லாத அன்பின் அகத்தியமே. குருத்துவ பணியிலும் துவண்டோருக்கு தோள் கொடுக்கும் தோழரே. ஆயர் பணியிலும் இறைநிலை ஆற்றலோடு உயர்நிலை போற்றிட பேராசிரியராகவும் கட்டுரையும் புத்தகமும் முனைப்புடன் முழங்கும் படைப்பாளியே. இறைப்பணியே உயர்பணியாய் இலக்கு வைத்து பொறுப்பெடுத்து செயலாற்றி சாதனையின் சரித்திரமே. இறை தொண்டில் இனிமையுடனும் சமூக சேவையில் முனைப்புடனும் அன்பையும் பகிர்வையும் இணைக்கின்ற தலைவா, கர்வத்தை களைத்து கடமையை தோல் சுமந்து பணிவுடன் செயற்கரிய சாதனைகள் செய்பவரே. நீவீர் முக்கணி சுவைக்க இனிக்க முத்தமிழாய் செழித்து உம் முயற்சியில் வெற்றியடைய இறைவனின் நிறைவில் இறைமகன் இயேசுவோடு இணைந்து ஆயர் பணி தொடர வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். இவன் பொதுநிலை அமைப்புகள் இயக்கங்கள் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம். நன்றி. பொதுநிலையினரின் பிரதிநிதியாக வந்து வெள்ளி விழா நாயகரை வாழ்த்திய திரு வனத்தையன் அவர்களுக்கு நமது நன்றிகள். சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தல பங்கு மக்கள் நாங்கள் பெருமைக்கு உரியவர்கள். காரணம், வெள்ளி விழா நாயகர் எங்கள் மண்ணின் மைந்தர். இந்த பங்கின் சார்பாக வெள்ளி விழா நாயகருக்கு இந்த நாளிலே எளிய நினைவு பரிசை எங்களது பங்கின் சார்பாக பங்கு பேரவை அன்பிய ஒருங்கிணைப்பாளர் பிரதிநிதி இருவர் இணைந்து இந்த நினைவு பரிசை தருகிறார்கள். நமது ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தின் மறை மாவட்டத்தின் இரண்டாவது ஆயர். முதல் ஆயரும் சென்னையிலிருந்து சலேசிய சபையை சார்ந்த ஆயர் ஜோசப் ஆண்டனி அவர்கள். அவரை தொடர்ந்து அந்த மேய்ப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் மறை மாவட்டத்திற்கு என்று தலைமை பேராலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், கத்தீட்ரல். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் பேராலயம் முடியவில்லை.
எனவே இந்த வெள்ளி விழா நாளில் நமது பாசமிகு பேராயர் அவர்கள் அதை கரிசனையோடும் கனிவோடும் கவனத்திலே கொண்டு நமது உயர் மறை மாவட்டம் சார்பாக இந்த பேராலய கட்டுமான பணிக்காக வெள்ளி விழா நாயகருக்கு நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் அன்பினை நன்றியினை வெளிப்படுத்த 25 லட்சம் ரூபாய் தந்து இந்த நன்றி அடையாளத்தை நமது பேராயர் அவர்கள் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயசாண்டகை அவர்களுக்கு வழங்குகிறார். அடுத்ததாக வெள்ளி விழா நாயகர் மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள் ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அன்பாந்தவர்களே, முதற்கண் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த உங்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த நன்றிகள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி அவர்களே, ஆயர் நீதிநாதன் அவர்களே, பரிபாலகர் பேரருள் தந்தை ராபர்ட் அவர்களே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அருள் தந்தையர்களே, அருமை துறவிகளே, அன்பு மக்களே, குறிப்பாக சாந்தோம் பங்கின் அன்பு மக்களே, இது உண்மையிலே எனக்கு எதிர்பாராத ஒரு கொண்டாட்டம். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய மறை மாவட்டத்தில் நான் கொண்டாடவில்லை, ஆனால் பேராயர் அவர்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே முதலிலே அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். குறிப்பாக பயோபிக் வீடியோ தயாரித்த அருட்தந்தை ரிச்சி அவர்களுக்கும், வரவேற்பு நடனம் நிகழ்த்திய ரோஸ்ரிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவிகள், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்கள், அருமையாக வரவேற்பு உரையை ஆற்றிய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, மற்றும் வாழ்த்துறை வழங்கிய மேனாள் பேராயர் சின்னப்பா அவர்கள், மற்றும் என் வகுப்பு தோழர் மேனாள் மறை மாவட்ட முதன்மை குரு அருள்ராஜ் அவர்கள், செல்லாமரி கல்லூரியுடைய முதல்வர் அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்கள், பொதுநிலையினார் சார்பாக அருமையான கவிதையை வழங்கிய திரு வனத்தையன், அனைவருக்கும் என் உளங்கனிந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள். இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இவர்கிட்ட ஒரே நிறைய நிறைகள் இருக்கும்போது, ஆனால் உண்மை என்னவென்றால் என்னிடம் நிறைய குறைகள் உண்டு. அநேக குறைகளோடு வாழ்கின்ற மனிதன் நான். எனக்கு நினைவிருக்கிறது December 4 1998 பூர்ணவள்ளி குருமடத்திலே நான் பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கும்போது பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, விரைவாக இன்றே உன்னை பார்க்க வேண்டும் என்றார். நான் இன்றே பார்க்க வேண்டும் என்றுகிறாரே என்று நான் வந்தேன். பேராயர் இல்லத்துக்கு அலுவலகத்துக்கு சென்றேன். பேராயருடைய அலுவலகத்துக்கு கதவுகள் ஜன்னலையெல்லாம் மூடினார். பிறகு அவருடைய மேஜையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தார். அதிலே அப்போதிருந்த பாப்பிரை தூதர் ஜார்ஜ் ஜூர் என்பவர் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய கடிதத்திலே, திருத்தந்தை 2 ஜான் பால் உங்களை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட துணை ஆயராக
நியமிக்கிறார் என்று. எனக்கு மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும், இதில் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, ஏன் என்னை நியமித்தார்கள் என்ற கேள்வி. அப்போது பேராயர் கேட்டார், நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டார். எனக்கு தகுதியே இல்லை என்று என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிட்டன. பரவாயில்லை, யோசித்து சொல் என்று சொன்னார். பிறகு அவர் என்னை பார்த்து, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேராயர் சொன்னார். ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது என்னை மெய்சிலிருக்க வைத்தது. மிகுந்த அச்சத்தோடு ஏற்றுக்கொண்டேன். அன்பாந்தவர்களே, அடிக்கடி சொல்லப்படுகிறது, God does not call the qualified, He qualifies those whom He calls. அவர் அழைத்தார். இதுவரை 25 ஆண்டுகள் நான் ஆயராக பணிபுரிந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய திறமையால் அல்ல, ஆற்றலால் அல்ல, கடவுளுடைய அருளால், உங்களை போன்றோருடைய அன்பு ஜபத்தினால், உங்கள் ஜபம்தான் என்னை தூக்கி பிடிக்கிறது. அன்பாந்தவர்களே, என்னுடைய அலுவலகத்திலே தர்மபுரியிலே என் பெயர் இருக்கும், லாரன்ஸ் பயஸ். பிறகு 83 கிலோ என்று போட்டிருக்கோம். அப்போது ஒரு அருட்சகோதரி வந்து, என்ன ஆயரே 83 கிலோன்னு, நான் உங்கள் வெயிட்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்னை வெயிட் தான், ஏன் போட்டிருக்கேன்னா, யாரும் என்ன தவறாக எடை போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. அன்பாந்தவர்களே, பூவிருந்த வழியில் நான் வைஸ் ரெக்டராக இருக்கும்போது துணையாயராக மாறினேன். எனக்கு பிறகு நம்ம அருமை ஆயர் நீதினா அருமையாக மறையுரையாற்றினார். அவர் வைஸ் ரெக்டர் ஆனார், அவரும் ஆயர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் யாருலாம் வைஸ் ரெக்டர் ஆகணும்னு பெரிய போட்டி இருந்ததாக சொல்லப்படுகிறது. யாருக்கும் ரெக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, வைஸ் ரெக்டர் ஆகணும்னு. அன்பாந்தவர்களே, பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி 25 லட்சம் கொடுப்பார் என்று சிறிதளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. காரணம், அவர் அழைத்தார், ஏதோ சில பரிசுகள் கொடுப்பார் என்று மட்டும்தான் நினைத்தேன். இந்த 25 லட்சம் மிக மிக உதவியாக இருக்கும். காரணம், கடந்த 6 மாத காலமாக எங்களுடைய மறை மாவட்ட FCRA நம்பர் முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த வெளிநாட்டு பணமும் நாங்கள் பெற முடியாது. ஆகவே பேராலய பணிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த பணம் மிகவும் எங்கள் அனைவருக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், மீண்டும் ஆக்டிவேட் ஆகிடும் சொல்கிறாங்க, ஆனால் நாட்கள் கடந்து போகின்றன, இன்னும் நடக்கவில்லை. ஆகவே தக்க தருணத்தில் உதவிய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது ஆழமான நன்றி உணர்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு சின்ன கதை. ஒரு ஆயருக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தாராம். செக்ரட்டரி, அவர் 1 வருஷ காலம் செக்ரட்டரி செயலராக இருந்த பிறகு ஒரு நாள் கண் டாக்டரை பார்க்க போனாராம். கண் டாக்டர் அவரை பரிசோதனை செஞ்சுட்டு, ஃபாதர், உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டான். 29 வயசு. உங்கள் கண்கள், உங்கள் கண் பார்வை ரொம்ப மோசமாக இருக்குது. 28-29 வயசுலேயே எவ்வளோ மோசமான கண் பார்வையா உங்களுக்குன்னு கேட்டாராம். அதுக்கு ஒரு காரணம் உண்டு டாக்டர், நான் செமினரில் படிக்கும்போது எல்லா பேராசிரியர்களும் சொன்னார்கள், நீ குருப்பட்டம் பெற்ற பிறகு உன் ஆயரில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 1 வருஷ காலமாக ட்ரை பண்ணி என் கண்ணே போயிடுச்சு. அன்பானவர்களே, ஆயரில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நான் ஏதோ ஒரு சிறு விதத்திலே, தந்தை அருள்ராஜ் என்னென்னமோ சொன்னார், அதுக்கெல்லாம் ஒரு சிறு விதத்திலே நான் தகுதியாக இருந்தால் இறைவனுக்கு நன்றி. மீண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பேராயர் அவர்களுக்கும் மற்றும் உதவி செய்த எல்லா அருள் தந்தை, குறிப்பாக பங்கு தந்தை வின்சென்ட் சின்னதுரை, அவரோடு ஒத்துழைத்த முதன்மை குரு ஜிஜே அந்தோணிசாமி, மற்ற அனைவருக்கும், திட்டமிட்ட அனைவருக்கும், உழைத்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் பாசத்தோடு நன்றி கூறி ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வெள்ளி விழா நாயகரின்
இந்த நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் பிடிக்கும். இறுதியாக நன்றி சொல்ல நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட் தந்தை ஜி ஜே அந்தோனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, ஏற்கனவே நம்முடைய அன்புக்குரிய ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பைஸ் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னார். ஆனால் குழு சார்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். திருப்பாடல் 75:2 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றி போகிறோம், உமது பெயரை போற்றுகிறோம், உம்முடைய இத்தகு செயல்களை எடுத்துரைக்கிறோம். இறையேசில் அன்புக்குரியவர்களே, இன்று இறைவன் மாபெரும் செயல் செய்துள்ளார். நமது உயர்மறை மாவட்டத்தின் முன்னாள் துணையாயரும் இன்னால் தருமபுரி மாவட்டத்தின் ஆயருமான மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு 25 தமது மந்தையை வழிநடத்தி பாதுகாக்கும் ஆயர் பணி செய்ய அருள் புரிந்த அன்பு இறைவனுக்கு நாம் நன்றியை காணிக்காக்குகிறோம். இந்த பாராட்டு நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடைபெற வழிகாட்டி நம் அனைவரும் அன்போடு வரவேற்ற நமது பாசுமிகு பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றிகள். இன்று நம் மத்தியில் வெள்ளி விழா காணும் நாயகராக இருந்து 25 ஆயர் பணியை சிறப்பாக செய்து நமக்கு இறையாசி பெற்று தந்த நமது ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பைஸ் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். இவ்விழாவில் பங்கெடுக்க வந்த நமது பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆயர் பேராயர் மேதகு ஏ.எம். சின்னப்பா அவர்களுடைய வருகைக்கும் அவர் வழங்கிய வாழ்த்து செய்திக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது சங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதான் அவர்களுக்கு அவருடைய வருகைக்கும் அவர் பகிர்ந்து கொண்ட சிறப்பான மறைவுரைக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இவ்விழாவுக்கு சிறப்பு சேர்த்த உதகை மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ஏ அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். வேலூர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரர் தந்தை ஜான் ராபர்ட் அவருடைய வருகைக்கும் அவருடைய இறை ஆசிரியருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விழாவிலே வீடியோ பட நிகழ்ச்சி வழியாக நமக்கு செய்தியை வழங்கிய அருத்த ரிச்சி வின்சென்ட், வரவேற்பு நடனம் ஆடிய ரோஜர் மெட்ரிகுலேஷன் பிள்ளைகள் நிறுவனத்திற்கும், வாழ்த்து செய்தியை குருக்கள் சார்பாக வழங்கிய அருத்த எம் அருள்ராஜடிகளாருக்கும், துறவிகள் சார்பாக வாழ்த்து செய்தி வழங்கிய அர்ச்சோகரி செல்லா அவர்களுக்கும், பொதுநிலை சார்பாக வாழ்த்து செய்தி வழங்கிய திரு வனத்தேன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வழிபாட்டை தயாரித்து வழங்கிய நமது உயர்மறை மாவட்ட மேய்ப்பு பணி இயக்குனர் அருட்தந்தி ஜெயக்குமார் அவர்களுக்கும், திருவழிபாட்டு பணிக்குழுவுடைய செயலர் அருள் ஜெயதாஸ் இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முழு நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக நடத்த நமக்கு பெரும் உதவி செய்த இத்திருத்தல் அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தி வின்சென்ட் அவர்களுக்கும், அவரோடு உழைக்கின்ற அனைத்து அருத்தந்தர்களுக்கும், மற்றும் பங்கு பேரவை அன்பியங்கள், ஆலய பணியாளர்கள், பக்த சபைகள், பல்வேறு குழுக்கள், இன்று சிறப்பாக பாடிய பாடல் குழுவினர் அனைவருக்கும், மற்றும் இந்த ஒலிவழி ஏற்பாடு, இந்த மேடை அலங்காரம் செய்த அனைத்து காரியங்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றிகளை நாம் கரம் தட்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதல்நிலை குருக்கள் மற்றும் மறைவட்டத்தினுடைய முதன்மை குருக்கள் ஒவ்வொருவருக்கும், மற்றும் துறைவருக்கும், வேறு பங்குகளில் வந்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பாதவளே, இன்று உணவு மற்ற ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய பேரா இல்லத்தில் நிதி நிர்வாக தந்தை அருத்தந்தி ஸ்டீபன் பால் அவர்களுக்கும், அவரோடு உழைத்த அனைத்து அருத்தந்தர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரை மிக அன்போடு பொறுமையோடு இந்த விழாவில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உளம் கந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை ஆசிரியரோடு நம்முடைய பாதுகாவலர் தோமுடைய பரிந்துரையோடு நாம் என்றும் வாழ நாம் ஒருங்கிணைந்து செல்வோம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
வாழ்த்து நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. வழக்கமாக சொல்லுவோம், நீங்கள் இன்னும் வளரணும் அப்படின்ட்டு. வெள்ளி விழா காணும் நம்முடைய வெள்ளி விழா நாயகரை இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி மைக்கை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது மாதிரி ஆகிடும். எனவே இந்த நாளிலே நாம் வெள்ளி விழா நாயகருக்கு நம்முடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை, வாழ்க பல்லாண்டு, பல்லாயிரத்து நூறாண்டு, காவிரியின் எக்கரிட்ட மணலிலும் பல்லாண்டு வாழ வாழ்த்துவோம். நம்முடைய ஆயருக்காக, அவருடைய ஆயர் பணிக்காக, அவரது மறை மாவட்டத்திற்காக இறை வேண்டல் செய்வோம் என்கிற உறுதியை நம்முடைய ஆயர் வெள்ளி விழா நாயகர் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முந்தைய தலைமுறை முழக்கமே இந்திய நாட்டின் புனிதரே, இயேசுவின் அன்பு சீடராய் திருமயிலையில் பதம் பதித்த தோமையே, என் தேவனே என் இறைவனே, என நம்பிக்கை ஒளியூட்டி இறையாட்சி பரப்பிய கிறிஸ்துவின் மறை சாட்சியே, நின்புகள் ஓங்கிட உன் அற்புத கொடி விண்ணிலே பறக்குதே. அனுப்பிய சீடரே, வங்க கடலோரம் முழங்கிய வார்த்தையால் இயேசுவை போதித்த தோமையே, அற்புத கொடி விண்ணிலே ஏறுதே உன் புண்ணிய பூமியில் பறக்குதே, அற்புத கொடி விண்ணிலே ஏறுதே உன் புண்ணிய பூமியில் பறக்குதே, வாரும் மக்களே தோமையின் மாட்சி விண்ணில் ஒளிர்கின்றதே, வாரும் மக்களே தோமையின் மாட்சி விண்ணில் ஒளிர்கின்றதே, வாருங்கள் அனுப்பிய சீடரே, வங்க கடலோரம் முழங்கிய வார்த்தையால் இயேசுவை போதித்த தோமையே.